ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல ஒருத்தருக்கு நம்ம எப்படி ஸ்வைப் ரிப்ளை பண்றது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வைப் ரிப்ளை நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ள வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் ஆக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரில் ஸ்வைப் ரிப்ளை மெசேஜ் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே டாப்பில் மெசேஞ்சர் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த மெசேஞ்சர் ஐக்கானை. இப்போ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்க அந்த கன்வர்சேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க கன்வர்சேஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறேன். இப்போ உள்ளே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, குட் நைட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்வைப் ரிப்ளை வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குட் நைட் ப்ரோ அப்படின்னு இருப்பாருங்க, அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் ஒரு மூணு ஆப்ஷன் வரும், ரிப்ளை, ரிப்போர்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரிப்ளை அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா, இந்த குட் நைட் ப்ரோவை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் நான் குட் நைட் அப்படி சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அந்த குட் நைட் ப்ரோவை மென்ஷன் பண்ணி கீழே வந்து குட் நைட் ப்ரோ, அதாவது குட் நைட் அப்படி சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நான் சென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே குட் நைட் ப்ரோ அப்படி இருக்குது, நம்ம கீழே குட் நைட் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ரிப்ளை மெசேஜ் வந்து பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்வைப் ரிப்ளை மெசேஜ் வந்து பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாடல் இருக்கும், ஒரு சில மொபைலில் ஆப்ஸ் எப்படி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. இன்ஸ்டால் ஆப்புக்குள்ளே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்துவிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படின்னு இருப்பாருங்க, அந்த கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. அந்த கிளியர் டேட்டா கொடுக்குறது முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எதனா ரீல்ஸ் எதனா ட்ராஃபில் வச்சிங்கன்னா அதை வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ட்ராஃபில் இருக்க வீடியோ வந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த கிளியர் டேட்டா கொடுத்த உடனே இப்போ வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தான் ஓகே கொடுத்துக்கிறேன். இதிலே கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபைல்லாம் வந்து டெலிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னலாம் டெலிட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு சில மொபைலில் வந்து பர்மிஷன்லாம் வந்து அலோவ் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலில் பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலில் பர்மிஷன் அலோவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்கல, நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எதுக்காக அந்த கிளியர் டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அந்த டேட்டாவை கிளியர் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதிக எம்பி வந்து இதில் வந்து காமிக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர புதுசு புதுசாக வர நியூ அப்டேட்ஸு ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்காது, ஒர்க் ஆகாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அதிகமாக டேட்டா ஸ்டோர் ஆகிறதுனால இதை கிளியர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளியர் டேட்டா வந்து கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. நீங்களும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிளியர் டேட்டாவை கொடுத்துட்டு பேக் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போகிறேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி யூஸர் நேம் நீங்கள் எதை போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை, மேலே மெசேஞ்சர் ஐக்கான் வந்து ஷோ ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங்கில் இருக்க இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணேன். லாகின் பண்ணோடனே கீழே ரீல்ஸ் ஆப்ஷன் மெசேஞ்சர் ஐக்கான் எதுவுமே காமிக்கிறேன். இது போல் நீங்கள் வந்து மினிமைஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் ஐக்கானும் மேலே இருக்க மெசேஞ்சர் ஐக்கானும் வந்து எனக்கு வந்து காமிக்குது. இப்போ மேலே மெசேஞ்சர் ஐக்கானுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்வைப் ரிப்ளை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து
அப்டேட்னால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போது என்னுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சர்ச் பாக்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லி டைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன், சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அப்டேட் கேட்கும். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்வைப் ரிப்ளை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் பண்ணாதனால கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாமல் போகும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது, இன்னொரு வழியில் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 3 bar line இருக்கு பாருங்கள், மேலே டாப்பில் அந்த 3 bar line வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெல்ப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதில் லாஸ்ட்டாக இருக்க ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் மறுபடியும் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் என்னமோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தமிழில் வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ண சொல்லி நீங்கள் இன்ஸ்டாகிராம் டீம் கிட்ட வந்து கேட்குறீங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு டைப் பண்ண தெரில அப்படின்னா, நீங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக பேஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் டைப் பண்ணி காப்பி பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டேன். அந்த தமிழில் வந்து தமிழ்லேருந்து நான் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இதே போலவே உங்களோட ப்ராப்ளம் என்னமோ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் கேலரி அப்படி இருப்பாருங்க, அது வந்து உங்களுக்கு ஸ்டோரி ப்ரிப்ளே வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். அந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த கேலரியை கிளிக் பண்ணி ஓகே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலரியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி ப்ரிப்ளே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜில் அந்த இதாக இருக்கும், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் டீமுக்கு வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஓகே, மேலே சப்மிட் அப்படி இருப்பாருங்க, அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும், டர்ன் ஆன் ஷேக் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் டீமுக்கு வந்து போயிடும். அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.